வெல்கம் டு கேஎம்கே ஜெட் பிளே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் எலக்ட்ரிக் பெல் பத்தி பார்க்க போறோம் எக்ஸ்பிளனேஷனோட. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எலக்ட்ரிக் பெல் இருக்க எல்லா பார்ட்ஸையும் நம்ம பார்த்துடலாம். இது வந்து காயில் ஆஃப் ஒயர், இந்த மாதிரி சின்ன சின்ன கோடுகள்லாம் போட்டிருக்கிறதுலாம் காயில் ஆஃப் ஒயர், அது ஒயரை சுற்றி வச்சிருக்கிறது. இது வந்து எலக்ட்ரோ மேக்னட், ஏன்னா ஒரு இரும்பு இதில் நம்ம காயில் ஆஃப் ஒயர் சுற்றி வச்சுருப்போம், அதுதான் எலக்ட்ரோ மேக்னட். இது வந்து பேட்ரி, ஏன்னா சிங்கிளாக ஒரு இது மட்டும் போட்டோம்னா அது வந்து செல்லாக மாறும். இது வந்து டபுள் இதாக போட்டிருக்காங்க, அதனால் இது பேட்ரி. இது வந்து ஸ்விட்ச், இது வந்து அயன் பீஸ், இது வந்து அயன் பீஸ், இது இதுதான் அயன் பீஸு. இது வந்து கிளாப்பர், இது பேர் காங். இப்போ இது எப்படி வேலை செய்யும்னா, முதல்ல இந்த ஸ்விட்சை நம்ம அழுத்தணும். இருங்க, ஸ்விட்சை நம்ம போட்டுடலாம். நாம் இப்போ ஸ்விட்சை போட்டாச்சு, அதாவது நம்ம இப்போ ஸ்விட்சை அழுத்துறோம். நம்ம ஸ்விட்சை அழுத்தினோம்னா இந்த சர்க்கியூட் பேட்டரியிலேருந்து இந்த எலக்ட்ரிசிட்டி எடுத்து இந்த சர்க்கியூட் ஃபுல்லாகி ஃபஸ்ட்டு எலக்ட்ரோ மேக்னட், இந்த நார்மலான காயில் ஆஃப் ஒயர் கரண்ட் பாஸ் ஆகி இந்த சாதாரண பீஸ் அயன் பீஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டாக மாறும். எலக்ட்ரோ மேக்னட்டாக மாறும்போது இங்கே இருக்கிற அந்த சின்ன அயன் பீஸ் வந்து அதாவது அட்ராக்ட் ஆகும், அட்ராக்ட் ஆகி இது கொஞ்சம் நகரும். பீன் நகரி ஒரு டிங்னு ஒரு சவுண்டு வரும். அப்படி வரும்போது இது எப்படி விரியும், இது எப்படி விரியும், இந்த இடத்துல தான் இந்த இடத்துல ஒரு ஒயர் இருக்குது, இப்படி விரியும் போது இது சர்க்கியூட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதனால் இது ஒழுங்காக எலக்ட்ரோ மேக்னெட் இல்லாமல் நார்மலான மேக்னெட்டாக மாறிடும். அப்புறம் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், இது வந்து இந்த கிளாப்பரை வந்து அதோடய இடத்துக்கே வர வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இதை அழுத்திக்கிட்டு இருக்க, இதை நம்ம இது ஸ்விட்சை எப்படின்னு அழுத்திக்கிட்டே இருந்தோம்னா மறுபடியும் கரண்ட்டு பாஸ் ஆகி இழுத்து அடித்து மறுபடியும் சர்க்கியூட் ஓப்பன் ஆகி மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் இழுத்து அடித்து சர்க்கியூட் க்ளோஸ் ஆகி மறுபடியும் இழுத்து அடித்து மறுபடியும் அடித்து அடித்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகி அடித்து அடிச்சிருக்கும். நம்ம சுவிட்ச் அழுத்துற வரைக்கும், நம்ம சுவிட்சிலேருந்து கை எடுத்துட்டோம்னா நார்மலான இடத்துக்கு போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.